ஹலோ, வெல்கம் டு மை நியூ வீடியோ. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஆடி ஒன்று எல்லோரும் முகரம் லீவுங்கிறதுனால ஹாப்பியாக வீட்டில் லீவ் மாதிரி சண்டே மாதிரியே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளது எம்பாப்பியில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளவர் வந்திருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு கலர் சேஞ்சிங் லாட்டஸ் தான். இது வந்து நம்ம பிங்க் க்ளவுட் மாதிரி இதோட பெட்டல் அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்குது, பட் வந்து கலர் வந்து அந்த ஒயிட்டுக்கு பதிலாக வந்து இதில் ஒரு க்ரீன் ஷேடு வருது. எனக்கு கிளியராக காட்ட முடியல, இப்போ தான் வந்து ஓரளவுக்கு கிளாரிட்டியாக தெரியுது, தெரியும்னு நினைக்கிறேன். பெட்டல் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் இப்படி தான் இருக்குது. இன்னும் இதில் நிறைய பட் இருக்குது. இது ரொம்ப சூப்பரான ஒரு ப்ளூமர். இன்றைக்கி வந்து நம்மளது ஒரு குட்டி செயல் வீடியோ தான். இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் டியூபர்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக காமிக்கிறேன். அதனால் எல்லோரும் வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான கொஞ்சம் டியூபர்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். நல்ல ட்ராபிக்கலான, நல்ல ப்ளூமிங்கான, நல்ல வெரைட்டிஸ் தான் நம்ம இன்றைக்கி வந்து கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒன்று காட்டுறேன். நான் முன்னே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்துலேகான்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டியோட சேல் வந்து நான் போட்டிருந்தேன். அந்த வெரைட்டி தான் அப்போ நான் பிளான்டிங் பண்ணி வச்சது. பாருங்கள், ஜஸ்ட்டு நாலே நாலு லீஃப் தான். இங்கேருந்து தான் அது க்ரோ ஆக, இது வந்து இந்த டியூபரோட லீஃப் தான், இங்கேருந்து அது க்ரோ ஆக ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், ஜஸ்ட்டு நாலே நாலு லீஃப் வந்த உடனே நம்மளுக்கு வந்து பட்டு வந்திருக்கு. அதே மாதிரி இது வந்து என்னுடைய எம்பாப்பையோட இன்னொரு பிளான்ட் தான். பாருங்க, ஃப்ளாட்டிங் லீஃப்லேயே வந்து இத்தனை பட்டு வந்திருக்கு. அதே மாதிரி இது வந்து நம்மளோட ஹல்கோட பட்டு தான், ரொம்ப சூப்பராக வளர்ந்துருக்கு. பாருங்க, இன்றைக்கி வந்து வீடியோ கொஞ்சம் லேட் ஆனதுனால ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் ஆன மாதிரி இருக்குது. ஃபுல்லாக க்ளோஸ் ஆகல, நம்மளோட AW7 தான் இது. மழையாக இருந்ததுனால தான் எனக்கு ஏர்லியராக வந்து வீடியோ எடுக்க முடியல. இன்னும் நிறைய பட்டு இருக்குது AW7ல, உள்ளேயும் இருக்குது. நம்மளோட கர்ணா, நம்மளோட சேனலிருந்து எப்படி வந்து டியூபர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் சொல்லிடுறேன். இந்த ஃப்ளவர் வந்து நாளைக்கு சூப்பராக மலர்ந்துடும். நம்மளோட அகிலா தான், அதனால தான் நான் வந்து இது இப்போ மலர வைக்கல. ஜஸ்ட் உங்களுக்கு காட்டினா அகிலாவில் நிறைய பட்டு இருக்குது. எப்படி சேனல்லேருந்து டியூபர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்களுக்காக நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். இதில் வந்து நான் வந்து டியூபர் சைஸு, அதே மாதிரி வந்து அதோடய ப்ரைஸு, அதோடய ஃப்ளவர் பிக்கு எல்லாமே உங்களுக்கு காட்டிட்டு தான் வீடியோ வந்து எடுத்துருப்பேன். ஸோ எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு கால் பண்ணாதீங்க, எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த வெரைட்டி வேணும், என்ன ப்ரைஸில் வேணும் அப்படிங்கிறத வந்து மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி பார்த்துட்டு சொல்லுவேன். அப்புறம் நீங்கள் வந்து என்ன வேணுங்கிறத ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் சொல்லிவிட்டு ஜிபே நம்பரும் அதோட பேங்கிங் நேமும் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் பே பண்ணிவிட்டு எனக்கு ரெசிப்டை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட நேமு, அட்ரெஸ்ஸு, பின்கோடு, கால் பண்ணால் கிடைக்கிற மொபைல் நம்பர், இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். அப்போ வந்து நம்ம வந்து சென்ட் பண்ண முடியும். யூஸ்வலாக இன்சைட் தமிழ்நாடு நம்ம வந்து எஸ்டி கொரியரில் தான் போடுறோம். அதர் ஸ்டேட் வந்து ஸ்பீட் போஸ்ட் ஒரு ப்ரொஃபஷனல் கொரியர். உங்களுக்கு வந்து அனுப்புகிற டியூபரோட பிக் வந்து பேக்கிங்க்கு முன்னே வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டு தான் பேக்கிங் பண்ணுவேன். ஸோ எல்லோரும் அவங்களோட வந்து டியூபர்ஸ் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து டியூபர் பிக் நான் யாருக்குமே அனுப்ப மாட்டேன். வேறு எதுவும் இல்லை, ஒரு ஒருத்தவங்களுக்கும் அனுப்புனா அந்த டியூபரை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, அதுதான் ரீசன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து கேஷ் ஆன் டெலிவரி கேட்குறாங்க. நம்ம அனுப்புகிறத கொரியரில் தான், கொரியரில் வந்து யாரும் வந்து கேஷ் கலெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து ஜிபே ஒரு ஃபோன்பே தான் நம்மள்கிட்ட இருக்குது, இல்லைனா அக்கௌண்ட் பேமெண்ட் தான் பண்ணணும். அதே மாதிரி வாட்டர் லிலீஸும் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ஃப்ளவரிங் பிளான்டா இல்லை டியூபர் பிளான்டா அப்படிங்கிறத நான் அப்போவே சொல்லிவிடுவேன். அதுதான் வந்து நம்ம கொடுப்போம். ஃப்ளவரிங் பிளான்ட் வாங்குறவங்களுக்கு ஃப்ளவரிங் பிளான்ட்டு, இல்லை டியூபர் பிளான்ட்டுனா அந்த டியூபர்லேருந்து ஸ்பவுட் ஆகிற பிளான்ட்டு, ரெண்டு ஏதாவது தான் நம்ம கொடுப்போம். அதே மாதிரி தான் வாட்டர் லில்லியோட ஃப்ளவர், சாரி, பிளான்ட்டோட பிக்கும் நான் வந்து பேக்கிங் முன்னாடி உங்களுக்கு காமிச்சிருவேன். இதுக்கு மேலே நம்ம என்னென்ன டியூபர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டாக காட்ட போகிற நம்மளோட வெரைட்டி. நிறைய பேர் எனக்கிட்ட கேட்குற ரொம்ப டிமாண்ட் உள்ள ஒரு வெரைட்டி தான் இன்றைக்கி. சூப்பரான ஒரு ப்ளூமர் இது, பிங்க் க்ளவுட் இதோட நேமு. நான் இதோட ஃப்ளவர் பிக் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நம்ம வச்சுட்டிங்கன்னா கண்டினியூஸாக எல்லா ஸ்டாண்டிங் லீஃப்லும் நம்மளுக்கு வந்து பட்டு வர ஒரு வெரைட்டி. நான் இந்த டியூபர்ஸை காமிச்சிட்டு உங்களுக்கு என்னோடய ஒரு குட்டி பிளான்ட்டை காமிக்கிறேன், எத்தனை பட்டு இருக்குதுன்னு நீங்களே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து டியூபர்ஸை காமிச்சிட்றேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பெரிய டியூபர் பாருங்கள், சூப்பராக நல்லா க்ரோத் டிப்பெல்லாம் இருக்கிற டியூபர் இது. இந்த டியூபர்ஸை வந்து, இந்த பிங்க் க்ளவுடோட டியூபர்ஸ் வந்து இந்த சீசனில் ஆக்சுவலி நம்மளுக்கு கிடைக்காது. ஏன்னா வந்து இந்த ஃப்ளவரிங் சீசனில் இதோட டியூபர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த டைமில் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ வேண்டவங்க எல்லாம் இப்போ வாங்கிக்கோங்க, இன்னொரு டைம் கேட்டிங்கன்னா இப்போதைக்கு கிடைக்காது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட பெரிய டியூபர். இதோட ப்ரைஸ் வந்து 300. நல்ல சூப்பரான பெரிய டியூபர் தான்.
என்னடா இவ்வளோ வேலை சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா உண்மையிலே இது ரொம்ப வருத்தான ஒரு பிளான்ட் தான். நீங்கள் வச்சு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையாவே ஃப்ளவர்ஸ் வந்துட்டே இருக்கும், ரீபாட்டிங்கும் தேவையே படாது. பெரிய டியூபர் இது, சூப்பரான டியூபர், 300. அப்புறம் வந்து இங்கே ஒரு டியூபர் இருக்குது, இதோட ப்ரைஸ் வந்து 250. சூப்பராக இருக்கும், பார்த்துக்கோங்க. அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது, இது வந்து 200. இங்கே ஒரு க்ரோத் டிப் இருக்குது, இது வந்து 200. இது வந்து 200 இன்னொரு டியூபர். இப்போ வந்து நான் உங்களுக்கு என்னோடய பிங்க் லோடோட பிளான்ட்டை காட்டுறேன். இதுதான் வந்து நான் சொன்ன என்னோடய பிங்க் லோடோட பிளான்ட்டு. இது வந்து பாருங்கள், ஜஸ்ட் நான் இதை பிளான்டிங் பண்ணி ஒரு 2 மந்த்ஸ் தான் இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், இதில் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளவர் வந்துருந்துச்சு, இங்கேயும் ஃப்ளவர் இருக்குது, இங்கேயும் இது ஃப்ளவர் இருக்குது, இங்கே பட்டு இருக்குது பாருங்கள், அப்புறம் இங்கேயும் பாருங்கள் பட்டு, அப்படியே கண்டினியூஸாக பட்டு வந்துட்டே தான் இருக்கும். எல்லா ஸ்டாண்டிங் லீஃப்லேயும் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு பட்டு இருக்கும் பாருங்கள், இங்கேயும் ஒரு பட்டு ஒழிஞ்சிட்ருக்கு. அப்படி கண்டினியூஸாக பட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நான்ஸ்டாப் ப்ளூமர் அப்படின்னே சொல்லலாம். அதுதான் வந்து நம்மளோட பிங்க் க்ளவுடு. இந்த மாதிரி தான் இது மலர்ந்து நிற்கும். இப்போ நான் நின்றுருக்கு பாருங்கள், இதை நம்ம ஜஸ்ட் இப்படி பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக அப்படியே மலர்ந்துடும். அதுக்கு நான் ரொம்ப ஏர்லியராக மலர வச்சிடாதீங்க. இதுதான் வந்து நம்மளோட பிங்க் க்ளவுடு. இன்னும் சைஸ் வந்து பெருசாகும், ஏன்னா இந்த பிளான்ட் இன்னும் மெச்சூர் ஆகலை, இன்னும் நல்லா ஹைட்டாக இதோட லீஃப் வளர வளர ஃப்ளவரோட சைஸும் இன்க்ரீஸ் ஆகும். நான் இதில் வந்து என்னோட ஃப்ளவர் பிக்கும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ பிங்க் க்ளவுட் வேண்டவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் 4 டியூபர்ஸ் தான் இருக்குது. வந்து நம்ம காவேரியோட இன்னும் 2 டியூபர்ஸ், 220 2 டியூபர்ஸ் இருக்குது. 220 நல்ல பெரிய டியூபர்ஸ் தான். இதெல்லாம் வந்து நீங்கள் வெளியில் வந்து 300 வாங்கணும், நான் வந்து ஜஸ்ட் 220 தான் கொடுக்குறேன். ஸோ பார்த்துக்கோங்க, காவேரியோட பிக்குன்னு ஆட் பண்ணிடுறேன். இப்போவே நம்மளுக்கு காவேரி ஃப்ளவர் ஆகிட்டு தான் நிற்குது. ஸோ வந்து அதோடய ஃப்ளவர் பிக்கு வந்து வீடியோ வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். சூப்பரான ஒரு ஃப்ளவர் தான் காவேரி இது. இது நம்மளோட காவேரி தான், ரொம்ப சூப்பராக அழகாக ஃப்ளவராக இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட ஃப்ளவரு ரொம்ப அழகான ஒரு லாட்டஸு காவேரி. இதோட பெட்டல் அரேஞ்ச்மெண்ட்டே பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கேயும் எல்லாமே பட்டு, ஃபுல்லாக பட்டு இருக்குது, இன்னும் உள்ளேருந்தும் பட்டு வருது. நல்ல ஃப்ளவரிங் ஆகிற ஒரு வெரைட்டி தான் நம்மளோட காவேரி. அதோடய டியூபர்ஸ் இப்போ நம்மளுக்கிட்ட அவைலபிளாக இருக்குது, வேண்டவங்க வாங்கிக்கோங்க. அடுத்து நம்மளோட வெரைட்டி வந்து மோகினி அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான். இதில் வந்து 2 சின்ன டியூபர்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம 75 கொடுக்குறோம். நான் ஃப்ளவர் பிக் ஆட் பண்ணிடுறேன். நல்ல அழகான ஒரு ரெட்டிஷான பிங்க் ஷேடு தான் நம்ம மோகினி. இதிலே வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஒரு பெரிய டியூபர் இருக்குது, இதோட ப்ரைஸ் வந்து 180. பார்த்துக்கோங்க, நல்ல சூப்பரான டியூபர். அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு டியூபர் இருக்குது, இதோட ப்ரைஸ் வந்து 150. சூப்பராக இருக்கும். இங்கேயும் ஒரு 75 டியூபர் இருக்குது, 3 75 இருக்குது, ஒரு 150 இருக்குது, அப்புறம் வந்து ஒரு 180 இருக்குது. ஸோ வேண்டவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. மோகினி வந்து ஒரு அழகான ஃப்ளவர், நான் இதோட ஃப்ளவர் பிக் வந்து ஆட் பண்ணிடுறேன். வெரைட்டி வந்து லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு சூப்பரான வெரைட்டி தான். லக்ஷ்மியோட டியூபர் கிடச்சிருக்கு. இதுதான் வந்து நம்மளோட லக்ஷ்மியோட டியூபர். பெரிய டியூபர் வந்து 200. அப்புறம் ஒரு க்ரோத் டிப் இருக்கிற மாதிரி நல்ல ரோட்டெல்லாம் ஸ்ப்ரவுட்டான டியூபர்ஸ் இருக்குது. இது வந்து 75. 3 இது வந்து 75 இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. 3 75 ஒரு 200 தான் நம்மளோட லக்ஷ்மியோட டியூபர்ஸு. நான் ஃப்ளவர் பிக் ஆட் பண்ணிடுறேன். ஸோ வேண்டவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீடியோ. என்னோட ரெட் லகுன் தான் இப்போ வந்து சேல் போடும்போது நான் அதில் ஒரு டியூபர் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா பாருங்கள். அது வந்து எனக்கு ஒரு தான் 3 பெரிய ஃப்ளாட்டிங் லீஃப் தான் வந்துருச்சு. அதுக்குள்ளே எனக்கு பட்டு வந்திருக்கு, கொஞ்சம் லைட்டு கம்மியாக இருக்குது, ஏன்னா கொஞ்சம் லைட்டாக தான் நான் வீடியோ எடுக்கிறேன். எல்லோரும் நான் மன்னிச்சிருங்க, ஏன்னா பகலில் வந்து மழை வந்துட்டே இருந்தது, அதனால என்னால் வீடியோ எடுக்க முடியல, கொஞ்சம் லைட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் கொஞ்சம் வெளிச்சம் வந்து கம்மியாக இருக்குது, ஆனால் நல்லா காற்றடிக்குது, சூப்பராக இருக்குது. இந்த டைமில் வீடியோவில் தான் லைட்டு கம்மியாக இருக்குது, நம்மளுக்கு நேரில் நல்லாயிருக்கு. ஓகே, நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.